நாம இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரி கோலு க்ரோஸ் அண்ட் நோஸ் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் சம்மரி தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட் ஸ்டோரி எழுதின ஆத்தர் ருத்யார்ட் கிப்ளிங். இதோட கேரக்டர்ஸ் யாரான்னு பார்த்தோம்னா, கோலு நம்ம ஸ்டோரியோட ஹீரோ, அதோட ஸ்மால் எலிஃபண்ட், ஆஸ்ட்ரிச் கோலு அத ஆன்டி அப்படின்னு தான் சொல்லுவோம், ஜிராஃபி டால் அங்கிள், ஹிப்போபட்டமஸ் ஹியூஜ் அங்கிள், மங்கி, பைத்தான், க்ரோக்கடைல் இதெல்லாம் தான் மோஸ்ட்லி மெயின் கேரக்டர்ஸ். இவங்களாம் தான் ஸ்டோரி ஃபுல்லாகவே ட்ராவல் ஆவாங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த கதையை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே நீங்கள் அப்படியே ரீலை நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், புரியும், அண்ட் எனக்கும் மறக்காது. சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இந்த பர்டிகுலர் ஸ்டோரி பாஸ்ட்டில் நடக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது நம்ம இப்போ வந்து எலஃபண்ட்டுக்கெல்லாம் வந்து தும்பிக்கை இருக்கலையா, ஸோ அப்போல்லாம் வந்து கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கதை தான், வந்து ரெஜம் நினச்சிக்க வேண்டாம், கொஞ்சம் ரொம்பவே காமெடியான கதை இது. ஓகேவா? ஸோ அப்போ உள்ள எலிஃபெண்ட்டுக்கெலாம் என்ன இருக்காதான், ட்ரங்க் இருக்காது, அதாவது தும்பிக்கை இருக்கலாம் இருக்காதான். அது எப்படி இருக்குமா, குட்டியாக இருக்குமா, சின்னதாக இருக்குமா, அந்த பூட்ஸ் மாதிரி தான் இருக்குமா, அதால் வந்து மூவ் பண்ண முடியுமா, சைட் டு சைட் மூவ் பண்ண முடியுமா, பட் ஏதாவது ஒரு பொருளை வந்து இப்போ நம்ம யானைகிட்டலாம் கொடுத்தா வாங்கிக்கிறது இல்லை, கையில் பிக் பண்ணது இல்லையா, ஸோ அப்படி வந்து வாங்க முடியாதான். ஸோ இப்படி மட்டும்தான் வந்து அது வந்து நோஸ் வந்து இருந்துச்சு, அவர் மூச்சுட்றதுக்காக மட்டுமே மட்டும்தான் இருந்துச்சான். ஸோ கோலு அப்படின்ற ஒரு சின்ன எலஃபன் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ இருக்காதுல, ஸோ அதுக்கும் வந்து அந்த தும்பிக்கையெல்லாம் இல்லை, சின்ன மூக்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு அதை என்ன பண்ணுமோ, ரொம்பவே ஒரு சுட்டித்தனமான ஒரு குழந்தையா, யாரை பார்த்தாலுமே வந்து நல்ல உறவு முறை சொல்லி தான் கூப்பிடுமா, அங்கிள் ஆன்டி அப்படின்னா ரொம்ப சுட்டித்தனமாக இருக்குமா, அண்ட் எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்டே இருக்குமா. இப்போ நம்ம வீட்டிலாம் சின்ன பசங்களாம் நீங்கள் இருப்பீங்களா, எவ்வளோ க்வெஷ்சன்ஸ் கேட்பீங்க. ஸோ அதே மாதிரி அந்த எலஃபண்ட்டும் ரொம்ப கேள்வி கேட்டே இருக்குமா, அதோட ஆஸ்ட்ரிச் ஆண்டி இருக்காங்களா அதுகிட்ட போயிட்டு, நீங்கள் மற்ற பறவைங்க மாதிரி பறக்கவே மாட்டீங்க, உங்களால் பறக்க முடியாதா, நீங்களும் ஒரு பறவை தானே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டே இருக்குமா. அண்ட் டால் அங்கிள் ஜிராஃபி இருக்கு இல்லையா, ஸோ அதுகிட்ட போயிட்டு, ஏன் உங்கள் உடம்புல எல்லாமே ஸ்கின்ல ஒரே டாட்ஸாக இருக்குது, டாட்ஸ் உங்களுக்கு எப்போ வந்துச்சு, உங்களுக்கு போகவே போகாது அந்த டாட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அதே மாதிரி கேள்விலாம் கேட்குமா. அண்ட் ஹிப்போபட்டமஸ் இருக்காங்களா ஹியூஜ் அங்கிள், அதுக்கிட்ட போயிட்டு, எதுக்கு உங்கள் ஐஸ் வந்து எப்போவுமே ரெட்டாகவே இருக்குது, கலர் வந்து சேஞ்சே ஆக மாட்டேங்குது ஏன், அந்த மாதிரி க்வெஷ்சன் வந்து ரைஸ் பண்ணிகிட்டே இருக்குமா. அண்ட் மங்கி கிட்டே போயிட்டு, மெலன் ஏன் டேஸ்ட் வந்து மெலன் மாதிரி இருக்குது, மெலன் அப்படின்னா வாட்டர் மெலன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட டேஸ்ட் ஏன் வாட்டர் மெலன் மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சில சிலி க்வெஷ்சன்ஸ்லாம் சுற்றி சுற்றி அந்த காட்டில் விலங்குகள் இருக்கும்ல, ஸோ அந்த விலங்குகிட்டல அந்த சுட்டி குழந்தை யானை வந்து கேட்டுகிட்டே இருக்குமா. ஒரு நாள் என்ன செஞ்சிச்சா, கோலு வந்து இது மாதிரி யோசிச்சு போயிட்டு அந்த என்ன க்வெஷ்சன் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மைனா இருக்குல்ல, பேர்ட் இருக்குல்ல, பறவை, அந்த மைனா வந்து அங்கே நிற்கிறத பார்த்துச்சு. ஸோ அந்த மைனா கிட்டே போயிட்டு, க்ரோக்கடைல நைட்டு என்ன டின்னராக சாப்பிடும் உனக்கு தெரியுமா, உனக்கு தெரிஞ்ச என்கிட்ட கொஞ்சம் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுச்சான். உடனே மைனா பேர்டு என்ன சொல்லிச்சான், ஒரு டைரக்ஷன் காமிச்சு அனுப்பிச்சான், எனக்கு வந்து தெரியாது, நான் வேணா க்ரோக்கடைல வந்து லிம்போப்போ ரிவர் அப்படின்ற ரிவர் கிட்டே இருக்குது, நீ வேணா அங்கே போ, நீ அங்கே போனேன்னா க்ரோக்கடைல வந்து என்ன சாப்பிட்றது ஏது சாப்பிட்றது நீ பார்த்துட்டு வரலாம், அது உனக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்ல, நீ க்வெஷ்சன் கேட்குறாள் நீயே போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டுருச்சான். கோல் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சான், ஏன்னா இதுக்கு வந்து வாழ்நாளில் வந்து க்ரோக்கடைல வந்து பார்த்ததே கிடையாது, ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்குது, ரிவர் பக்கம்லாம் போகலை அது, ஓகே சின்ன இது பாப்பா இல்லை இது. ஸோ உடனே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போய் வந்து ஈவினிங் வந்து சந்தோஷமாக சொல்லித்தான், நான் வந்து நாளைக்கு வந்து க்ரோக்கடைல வந்து மீட் பண்ண போகிறேன், என்னோடய க்வெஷ்சனை வந்து அதுக்கிட்ட போய் நான் இப்போ கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தேவையான இந்த வழியில் போகிறதுக்கு சாப்பாடு பசிக்கும் இல்லையா, வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக என்ன செஞ்சான், சுகர் கேனை, பனானா, நிறைய வாட்டர் மெலன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அந்த இம்போப்போ ரிவர் இருக்கு இல்லையா மைனா சொல்லிச்சுல அந்த ரிவர்கிட்ட போச்சான் க்ரோக்கடைல பார்க்குறதுக்கு. போகிற வழியில் ஒரு பைத்தானோட மீட் பண்ணிச்சான், பைத்தானா என்னென்னா ஒரு பாம்பு, ஓகே, ஸோ பைத்தானை மீட் பண்ணி அதுக்கு க்ரோக்கடைல் பார்த்தது இல்லை, உடனே அங்கேயும் போயிட்டு க்ரோக்கடைல நீ பார்த்துருக்கியா, எங்கே இருக்குது, நான் வந்து க்ரோக்கடைல்கிட்ட இந்த மாதிரி க்வெஷ்சன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். பட் பைத்தான் வந்து எந்த ஒரு ஆன்சருமே சொல்லலையா, அமைதியாகவே இருந்துச்சான். சரி இவர்கிட்ட க்வெஷ்சன் கேட்குறது வேஸ்ட்டு போல அப்படின்ட்டுன்னு பக்கத்தில் ஒரு ரிவர் இருந்துச்சா, ஸோ ரிவர் பக்கம் போயிட்டான். ஸோ ஒரு குரொக்கடையில் வந்து உள்ளே இருக்குது, அது கோல் வந்து முன்னப்பின குரொக்கடையில் பார்த்ததே கிடையாது. ஸோ என்ன சொல்லிச்சான், உங்களுக்கு குரொக்கடையெல்லாம் யாருன்னு தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் அதுக்கிட்ட ஒரு க்வெஷ்சன் ஒன்று கேட்கணுமே, க்வெஷ்சன் ஒன்று வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிச்சான். குரொக்கடையலுக்கு, நான் தான் குரொக்கடையில், ஏன்ட்டு என்ன நீ க்வெஷ்சன் கேட்க போகிற அப்படின்னு சொன்னோம், நீங்கள் குரொக்கடையெல்லாம் சூப்பர், நீங்கள் நைட்டுக்கு என்ன நீங்கள் சாப்பாடாக சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் நிறைய பேர்கிட்ட க்வெஷ்சன் கேட்க பிடிக்கும் அந்த மாதிரி சொல்லிச்சான். அப்படியா, இந்த குரக்கடையெல்லாம் வந்து ஏமாத்தும் தெரியுமில்ல, ஸோ மனுஷங்களை ஏமாத்தும், முதலே கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ என்ன சொல்லிச்சான் குரக்கடையில், ஸோ இந்த எலஃபெண்ட் வந்து ஒன்றுமே தெரியல, நான் ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து நீ பக்கத்தில் வா, நான் உன் காது கிட்டே வந்து சொல்கிறேன், ஸோ உனக்கு ஈஸியாக புரியும் இல்லை இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கூப்பிட்டுச்சான். இந்த ஏனைக்கு சுட்டி சின்ன குழந்தை தானே இந்த ஏனை கோலு வந்து, ஸோ கோலு வந்து நம்பிடுச்சான் குரக்கடையில நம்பி, ஸோ நான் பக்கத்தில் போச்சான். பக்கத்தில் போன உடனே அது என்ன குரக்கடையில் என்ன பண்ணிச்சான், கோலுவோட அந்த மூக்கு இருக்கு இல்லையா நோஸை
அதை கெட்டியமாக பிடிச்சி இழுத்துச்சான். இழுத்த உடனே கோலுக்கு வந்து வளைச்சிடுச்சான். வளைச்சோன்னே எதுக்கு என்ன இவ்வளோ வேகமாக பிடிச்சி இழுக்கிறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிச்சான். உனக்கு குறைகளை சொல்லிச்சான், இன்றைக்கி நைட்டு நீ தான் என்னோடய டின்னர், நான் எப்படி உன்னை விட முடியும், நான் டின்னருக்கு நான் இப்போ ஒன்று தான் சாப்பிட போகிறேன், நீ தான் என்ன கேள்வி கேட்ட அப்படின்ட்டுன்னு. இன்னும் கோலு வந்து ரொம்பவே அழுதுச்சான். அழிச்சு என்னை காப்பாத்துங்க, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படிலாம் கத்தணுன்னா பைத்தான் வந்து ஹெல்ப்புக்கு வந்துச்சு. ஸோ கோலு வந்து இந்த பக்கம் அதோட நோசு பிடிச்சி இழுக்குது, இல்லை கோலோட நோசு பிடிச்சி குரொக்கடையில் இழுக்குது. அண்ட் பைத்தான் வந்து நம்ம கோலுவோட ஸ்டமக்கு நல்லா கட்டியமாக பிடிச்சிட்டு அப்பளோ சுற்றி இது பிடிச்சி இழுக்குது. கடைசியில் போராட்டத்தில் எப்படியோ வந்து கோலு வந்து ஜெயிச்சிடுச்சு, கோலு அண்ட் பைத்தான் வந்து ஜெயிச்சிடுச்சு. பட் அந்த இழுத்தாங்க இல்லையா, ரொம்ப நேரம் இழுக்கிறதுல வந்து கோலோட நோஸ் வந்து சின்னதாக இருந்தது. என்னாச்சு அப்படின்னா பெருசாக ஒரு ட்ரங்க் மாதிரி தும்பிக்கையாக வளர்ந்துடுச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கோல் வந்து அதை என்ன நினச்சிச்சுன்னா குக்கடையில் வந்து இழுத்ததுனால அது பெருசாகிடுச்சு, பட் பேக்கில் மறுபடியும் வந்து பேக்கில் போயிடும், எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நோஸுக்கு வந்துடும் நினச்சிச்சான். ரெண்டு நாள் ஆன பிறகும் அந்த நோஸ் வந்து அந்த பொசிஷனுக்கு வரவே இல்லையா, இதுக்கு என்ன ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்துச்சேன் இப்படி வரவே இல்லையே அப்படின்ட்டு. அப்போ பைத்தான் சொல்லிச்சான், இதில் வந்து உன்னோட நல்லதுக்கு தான் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாகவே வந்து யானைகளுக்கு வந்து அந்த ஃப்ளைஸ் இருக்கு இல்லையா, ஈக்கல், அது முன்னாடிலாம் ஓடும்போது அடிக்க முடியாது இல்லை, அதுக்கு தும்பிக்கை இல்லாத போது. ஸோ இப்போ வந்து நீ முன்னாடி ஏதாவது ஃப்ளைஸ் வந்து உன் மேலே வந்து உட்காந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீ அடிக்கலாம். அண்ட் உனக்கு தெரியுமா இந்த தும்பிக்கை இருக்கிறதுனால நீ ஏதாவது கீழேருந்து மண்ணெல்லாம் எடுத்து உன் தலை மேலே போட்டு விளையாடலாம், நீ ஜாலியாக விளையாடலாம், உனக்கு ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு பனானாவை நீ வந்து அந்த பனானா ட்ரீலேருந்து பிக் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட உனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஃபர்ஸ்ட்டாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் உனக்கு ஒரு வரம் மாதிரி தானே வந்திருக்கு, நீ ஃபீல் பண்ணவே வேண்டாம், அந்த ட்ரங்க் குழந்ததில் தும்பிக்கை வந்து உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே ஆமாம் இல்லை எனக்கு இவ்வளோ யூஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோலு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சான். ரொம்ப ஹாப்பியானதும் பைத்தானுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதை அதோட இடத்துக்கு வந்து கிளம்பிடுச்சான். இதோட ஸ்டோரி முடியுது. அண்ட் உங்களுக்கு என்ன ஷார்ட் ஸ்டோரி வேணும்னாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ.